கள்ளி. ஹலோ மாமா, என்ன பண்றீங்க? பல்லாங்குழி விளையாண்டு இருக்கேன். என்னடி விஷயம்? ஹலோ, இப்பதானே போன் பண்ணிட்டு வச்ச, திருப்பியும் போன் பண்ற? இல்ல மாமா, இங்க மழை வர மாதிரி இருக்கு. அங்க பனி பெய்யுது. போன் வைக்கிட்டா? என்னங்க, நான் சசி பேசுறேங்க. தெரியுதுமா, ஏதாவது விசேஷம்னா சொல்லு. இல்லங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடு கொடுக்காமலே சாப்பிட்டீங்களான்னு கேக்குறான். பயங்கர போர் அடிக்குதே. இவர் வேற பேப்பரே படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ ஏன் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா? நம்மளை பார்த்து சிரிக்க வேற செய்யறா, எட்டி பாக்குறா. ஓ, அல்வா வாங்கிட்டு வரா? வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நானும் என் புருஷனை அல்வா வாங்கிட்டு வர வைக்கிறேன். என்ன பண்ணுறது? ஐடியா. மாமா, மாமா. என்னடி சொல்லு. இல்லை, பக்கத்து வீட்டுக்காரரு அவங்க பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கிட்டு போகிறாரு. ஏன் வாங்கிட்டு போகிறாருன்னு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அல்வா சாப்பிடுவாங்கன்னு மட்டும் தெரியும். அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லை, அதை வாங்கிட்டு போகிறாரு. வியாழக்கிழமைனா என்ன, வாங்கி தரணுமா? வியாழக்கிழமை வியாழக்கிழமை பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கி கொடுத்தா புருஷனுக்கு ஆயில் நீடிக்குமா? இந்த கதை ஏடி உனக்கு சொன்னா? நேற்று பேப்பரில் போட்டிருந்தாங்களே, நீங்கள் பார்க்கலையா? பேப்பர் பார்த்தனே, அப்படி ஒன்றும் நியூஸ் போடலையே. நீங்கள் லாஸ்ட் பேஜை ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க. போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. சரி சரி, ஏதோ சொல்கிற, நானும் போய் வாங்கிட்டு வரேன். அப்பாடா. சுமதி, சுமதி. என்னப்பா? வரவு பண்ணுவாங்களான்னு வந்தமா. உள்ள வாங்கப்பா. பரவாயில்லம்மா, ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரிம்மா, வரம்மா. அதை எங்க வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிக்கோங்க. வண்டி இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஏ சசி,
வரும்போது ஹவுஸ் ஓனர் அம்மாவை பார்த்தேன். நீ இன்னும் வாடகை பணம் தரலையாமே? நான் கொடுத்த வாடகை பணம் எங்க? ஆமா, இன்னைக்கு சம்பள பணம் வந்திருக்குமே, அதை தாங்க. சரிம்மா, நான் கொடுத்த வாடகை பணம் என்னாச்சு? அதுவா, என்ன பார்த்தா தெரியல, புது புடவை புது வளையலு. இன்னுமா புரியல? புரியுது புரியுது. என்ன ஆண்டி ஆக்கணும்னே வந்திருக்கிற. சம்பள பணத்துல இருந்து வாடகை கொடுத்துக்கலாம், ஒன்னும் பயப்படாதீங்க. சரி சரி, பணத்தை எடுங்க. சரி சரி, தலைவலிக்குது, ஒரு காப்பியாவது போட்டு கொடு. நான் ரொம்ப பிஸி, வேணும்னா கடையில போய் சாப்பிடுங்க. ஒரு 10 ரூபா கொடுமா. எதுக்கு 10 ரூபா? 7 ரூபா போதாது. சரியான கஞ்ச பிசிரிடி நீ. ஆமா, எதுக்கு 7 ரூபா? 2 ரூபா தானே ப்ரூ பாக்கெட்டு, வீட்டுல இருக்குதே, போய் காப்பி போட்டு குடிங்க. பால் இருக்கா? பால் சேர்த்தா கொழுப்பு அதிகமாயிடும், உடம்புக்கு நல்லது இல்ல. கருப்பட்டி காப்பி போட்டு குடிங்க.